हेलो फ्रेंड्स, वेलकम टू वन स्टाइल कुकिंग। नाम इनके पाकपो रेसिपी पाती रोमे क्रिस्पियान ना मोर मोर नम्बर पुदीना दोसा पाकपर पारें रोम क्रिस्पिया रोमे हेल्तियान पुदीना दोस एपी ईसिया टेस्टिया से पाकल वांग वीडियो कोल वीडियो कोल्पी की रेड कलर सब्सक्राइब बटने क्लिक पड़ूंगूवे पकल ईकान क्लिक पड़ूंग अपना ना पड़े वीडियो एलिए उड़े वो वांग इीडियो कोल पुदीना दोस पड़क फर्स्ट और मिक्सि जार ना और कपल पुदीना एेतक ना फ्रेशा पुदीना सेतना दोस ना कलर नल्को इतक और चिना तुं इंजी इतमी ना कट पड़ी सेतर कार्त पाती रे पच मिग इतमी किड्ली सेतको இந்த மிளகாய் வந்து கால் ரொம்ப இருக்காது அதனால நான் ரெண்டு சேர்த்திருக்கேன் அது பெரிய சைஸ் மிளகாய் இப்போ இத கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இத மாவுல சேர்த்துறலாம் இதல பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கேன் இட்லி மாவுங்கிறதுனால தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊத்த தான் செய்யணும் பாருங்க நமக்கு திக்கா இருக்குது இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த நம்ம புதினா பேஸ்ட் சேர்த்துறலாம் பாருங்க நம்ம தண்ணியா நம்ம புதினா பேஸ்ட் சேக்கறப்ப அந்த இட்லி மாவு கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்ட்டா இருக்கும் தண்ணி ரொம்ப அதிகம் சேத்துறாதீங்க நான் வந்து இட்லி பேட்டர்ல நான் உப்பு எதுமே சேக்கல இப்போ அந்த தோசைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புதினா பேஸ்ட் இந்த இட்லி பேட்டரோட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு இது வந்து தோசை கன்சிஸ்டன்சிக்கு இன்ன கொஞ்சம் தண்ணி சேத்தம்னா கரெக்ட்டா இருக்கும் மிக்ஸி கலவுன தண்ணியை நான் அதல சேர்த்துக்கறேன் புதினா அரைச்சோம்ல அந்த ஜார்ல உள்ள தண்ணியே நம்ம வாஷ் பண்ணி இதல சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து mix பண்ணி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாவு கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை வாத்து எடுத்துறலாம் தவா நல்லா சூடானதும் இதல ஒரு கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க इतना ना ना मेलिसा सुटे नहीं कल दोस मारिक सापड़ा इनको मेल आयिलना ने सेतको इप्ली मेलिसा सेको नम्बर ना क्रिस्पिया एपमें दोस ऊत अड़ लो फ्लेम वो नार्मला प्लेन दोस अंतमी सापड़ इतमी पुदीना सेतु से रोमे टेस्टा कुम वी सापड़वा इतना नम्बर क्रिस्पिया आगे பாருங்க தோசை நமக்கு நல்லா கிறிஸ்பி ஆயி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில நம்ம எடுத்துறலாம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இப்போ தோசை எப்படி நல்லா கிறிஸ்பியா இருக்குங்கறத பார்க்கலாம் பாருங்க நல்லா நமக்கு மொறு மொறுன்னு இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட புதினா தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க थैंक यू